ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குலசை முத்தாரம்மன் தசரா திருவிழா பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துடலாம். பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களில் ஒருவரான குலசேகரன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் இந்த ஊரை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அம்மையாக இருக்கிற முத்தாரம்மனும் அப்பனாக இருக்கிற ஞானமூர்த்தீஸ்வரரும் சுயம்பா எழுந்தருளியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் விக்கிரகங்களாக தான் வழிபட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சிலையாக வச்சு வழிபடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கன்னியாகுமரி மயிலாடி ஊரில் இருக்கிற சுப்பையா அப்படிங்கிற ஒரு ஆசாரி கனவில் போய், நான் குலசேகரப்பட்டினத்தில் குடியிருக்கிறேன், என்னுடைய உருவம் இது தான், எனக்கு இப்படியான சிலையை நீ அமைத்துவே, என் சிலையை வாங்குறதுக்கு என்னோடய பக்தர்கள் வந்து குலசேகரப்பட்டினத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. அந்த ஆசாரிக்கு வந்துட்டு குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அம்மா வந்து சொன்னதுனால அப்புறம் அம்மா சொல்ல ஒரு அமைச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் வந்துட்டு குலசேகரப்பட்டின கோயிலில் உள்ள அர்ச்சகர் கனவில் போய், என்னுடைய சிலை வந்து இந்த கன்னியாகுமரி ஊர் மயிலாடி அப்படிங்கிற ஊரில் சுப்பையா ஆசாரிக்கிட்டே இருக்குது, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. உடனே வந்துட்டு இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே கன்னியாகுமரியில் ஊருக்கு போய் சுபை ஆசாரிக்கிட்ட போய் அந்த சிலையை வாங்கிட்டு வந்து இப்போ வரைக்கும் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அந்த சுயம்பு விக்கிரகங்கள் இன்னமும் வந்துட்டு அம்மாவோட கால் பாதத்துக்கிட்ட தான் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தசரா திருவிழா 10 நாள் நடக்கும். பக்தர்கள் எல்லாமே கடும் விரதம் இருந்து தங்களுக்கு பிடித்தமான வேடங்களை அணிந்து தர்மம் எடுத்து அதை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. தசரா விழா 10வது நாள் அன்னைக்கு இங்கே மகாசூர சம்ஹாரமும் நடைபெறும். ஒவ்வொரு வருஷமும் தசரா திருவிழா மிகவும் சிறப்பாக 500,000 மக்கள் ஒன்று கூடி கொண்டாடிட்டு வராங்க. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனாகிய முத்தாரம்மனும் அப்பனாகிய ஞானமூர்த்தீஸ்வரமும் ஒரே பீடத்தில் சுயம்பா எழுந்தருளி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தங்களுடைய திருமேனியை தானே தேர்ந்தெடுத்த சிறப்பு இந்த கோவிலுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அம்மலா பஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க, நீங்க அப்படியே பஸ் ஏறி போயிருங்க, உங்க ஊருக்கு போய் அங்க போய் நீங்க போன